வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி சினி. சேட்டலைட் ரைட்ஸ் ஒரு சேனல் கிட்ட இருந்து எக்ஸ்பயர் ஆகி இன்னொரு சேனல் ரினியூ பண்ணி போனதும் வேற ஒரு சேனலுக்கு ஷேர் ஆகும். ரீசெண்டா போன ஒரு சில படங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சன் டிவில லாஸ்டா பார்த்தோம்னா அர்ஜுன் கூட சுபாஷ் படத்தினோட ரைட்ஸ் ரினியூ பண்ணியிருந்தாங்க, அதுவும் ஜேஆர்டிவிக்கு ஷேர் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ஜி தமிழ் கிட்ட இருந்து கல்கி படத்தினோட ரைட்ஸ் ரினியூ பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு சில சின்ன படத்தினோட ரைட்ஸ் தான் இப்போ ரீசெண்டா ரினியூ பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அப்பாடா இந்த படத்தினோட ரைட்ஸ் நல்ல வேலை ரினியூ பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம பாக்குறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட முத்து மற்றும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல உருவான படங்கள். அதுக்கப்புறம் இப்ப வரைக்குமே இந்த படத்தினுடைய ரைட்ஸ் நல்ல வேலை ரினியூ பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம எந்த ஒரு படத்தையுமே பார்க்கவும் முடியல. ஏன்னா சன் டிவி ரீசெண்டாவே ரினியூ பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது, இவங்க தான் விட்டுட்டாங்க. ஆனா புதியகம் மற்றும் வேந்தர் இவங்க தான் இப்ப ஃபார்ம்ல இருக்காங்க ரைட்ஸ் ரினியூ பண்றதுலயும் சரி ஷேரா வாங்குறதுலயும் சரி. அப்படி ரீசெண்டா எந்தெந்த படத்தினோட ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்திபன், விக்ரம், சிவலட்சுமி, வடிவேலு இவங்களாரும் சேர்ந்து நடிச்சு பார்த்திபன் அவரோட ப்ரொடக்ஷன்லையும் டைரக்ஷன்லையும் உருவான ஹவுஸ்ஃபுல். இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. எக்ஸ்பயர் ஆகி ரொம்ப வருஷமா யாருமே ரினியூ பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஜி தமிழ் இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஜி திரையில இந்த படத்தை முதல் முறையாக சேனல் ப்ரீமியர் பண்ணாங்க. இந்த படத்தோட ரைட்ஸை ஜி தமிழ் வாங்கினால பார்த்திபன் அவரோட ப்ரொடக்ஷனில் உருவான ஒத்த சிறப்பு படத்தினோட ரைட்ஸும் நம்ம ஜி தமிழுக்கு எதிர்பார்க்கலாம். பொதுவாக பழைய படத்தோட ரைட்ஸை ரினியூ பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த படத்தோட கிளாரிட்டி சன் டிவியை தவிர்த்து வேற ஒரு சில சேனல்கள் அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது. பட் ஹவுஸ்ஃபுல் படத்தினுடைய பிக்சர் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ஜி திரையில பார்க்கும்போது. அடுத்தது ரஞ்சித், பிரியா ராமன், செந்தில், வடிவேலு இவங்களாரும் சேர்ந்து நடிச்ச நேசம் புதுசு. இந்த படத்தினோட சேட்டலைட் ரைட் சன் டிவிக்கு மட்டும் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டா புதியகம் டிவி இந்த படத்தினோட ரைட்ஸ் ஷேரா வாங்கியிருக்காங்க. அடுத்தது பிரபுதேவா, ரோஜா அவர் கூட இந்து, இந்த படத்தினோட சேட்டலைட் ரைட்ஸும் சன் டிவிக்கு மட்டும் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த படத்தினோட ரைட்ஸ் ரீசெண்டா வேந்த டிவி ஷேரா வாங்கியிருக்காங்க. சோ அப்ப கூடி சீக்கிரம் புதியகம் டிவியிலையும் இந்த படத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்ததா அருண் பாண்டியன், சாய்குமார், ரோஜா அவங்களாரும் சேர்ந்து நடிச்ச இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த படத்தினோட சேட்டலைட் ரைட்ஸும் இப்போ சன் டிவிக்கு மட்டும் இல்லாமல் புதியகம் டிவியும் ஷேரா வாங்கியிருக்காங்க. அடுத்தது பிரபு அவர்களோட ராஜகுமாரன், இந்த படத்தினோட சேட்டலைட் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் சன் டிவி வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எக்ஸ்பயர் ஆகி ராஜ் டிவி ரினியூ பண்ணியிருந்தாங்க. இப்போ ராஜ் டிவி கிட்ட இருந்து ஷேரா வேந்த டிவி ரீசெண்டாக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வாங்கினாங்க. இப்போ புதியகம் டிவியும் ஷேரா வாங்கியிருக்காங்க. அடுத்தது பிரபு அவர்களோட மிடில் கிளாஸ் மாதவன், இந்த படத்தினோட ரைட்ஸ் இப்போ புதியகம் டிவி ஷேரா வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி சன் டிவிக்கும் கேப்டன் டிவிக்கும் ஷேரா இருந்தது. அடுத்தது தல அஜித் அவர்களோட காதல் மன்னன், இந்த படத்தினோட ரைட்ஸ் சன் டிவிக்கும் வேந்த டிவிக்கும் புதியகம் டிவிக்கும் ஷேரா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ புதுசா வெளிச்சம் டிவியும் இந்த படத்தினோட ரைட்ஸ் ஷேரா வாங்கியிருக்காங்க. அடுத்ததா ராம்கி, கஸ்தூரி அவர்களோட பாஸ் மார்க், இந்த படத்தினோட சேட்டலைட் ரைட்ஸ் இப்போ சன் டிவிக்கு மட்டும் இல்லாம பாலிமர் டிவியும் ஷேரா வாங்கியிருக்காங்க. அடுத்தது பாக்யராஜ், கௌதமி, சில்க் ஸ்மிதா நடித்த அவசர போலீஸ் 100, இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் இப்போ சன் டிவிக்கும் வேந்த டிவிக்கும் மட்டும் இல்லாம புதியகம் டிவியும் இந்த படத்தோட ரைட்ஸ் ஷேரா வாங்கியிருக்காங்க. அடுத்ததா பிரபு அவர்களோட மனசுக்குள் மத்தாப்பு, இந்த படத்தினோட சேட்டலைட் ரைட் சன் டிவி கிட்ட எக்ஸ்பயர் ஆகி மெகா டிவி ரினியூ பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா புதியகம் டிவியும் இந்த படத்தினோட ரைட்ஸை ஷேரா வாங்கியிருக்காங்க. அடுத்தது ரமேஷ் அரவிந்த், ரஞ்சிதா அவர்களோட பாட்டு வாத்தியார், இந்த படத்தினோட சேட்டலைட் ரைட்ஸ் இப்போ வேந்த டிவிக்கும் கேப்டன் டிவிக்கும் ஷேரா இருக்கு. இதுக்கு முன்னாடி சன் டிவி கிட்ட எக்ஸ்பயர் ஆனது. அடுத்து சுதாகர், ராதிகா அவர்களோட நிறம் மாறாத பூக்கள் பாலிமர் டிவிக்கு மட்டும் இல்லாம இப்போ வெளிச்சம் டிவியும் ஷேரா வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி விஜய் டிவி கிட்ட எக்ஸ்பயர் ஆனது. அடுத்து பொழுது விடிஞ்சாச்சு படத்தினோட சேட்டலைட் ரைட்ஸ் விஜய் டிவி கிட்ட எக்ஸ்பயர் ஆகி மெகா டிவி ரினியூ பண்ணிருக்காங்க. சிகப்பு ரோஜா கால் படத்தினோட ரைட்ஸை புதியகம் டிவி இப்போ ஷேரா வாங்கியிருக்காங்க. அடுத்து கல்லூரி வாசல் படத்தினோட ரைட்ஸும் வெளிச்சம் டிவி வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு சில படங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சது ரீசெண்டாக ஒரு சேனல் கிட்ட எக்ஸ்பயர் ஆகி இன்னொரு சேனல் ரினியூ பண்ணதும் இல்லை ஷேராக போனதும் இருந்தால் அப்போதும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சீ யூ.